இது ஒரு நம்பர் வந்து நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் வந்து இந்த நம்பர் கிவன் நம்பர் வந்து 437 அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரணும் 734. இதுதான் வந்து ரிவர்ஸ் பண்ண நம்பர். ஸோ இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 437 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 7 மட்டும் தனியாக எடுத்துகிட்டு 7 into 10 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி அதுக்கு அடுத்த டிஜிட்டோட நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 73 கிடைக்கும். ஸோ திருப்பி அகெயின் அந்த 73 into 10 ப்ளஸ் அந்த 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 734 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் இதோட லாஜிக்கு. ஸோ இப்போ இதை இப்படி நம்பரை நம்ம வந்து 7 பிரிக்கணும், அதுக்கப்புறம் 3 பிரிக்கணும், 4 பிரிக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன ஏற்கனவே பார்த்த லாஜிக் தான். நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாடுலர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டிவைட் பண்ணணும். 10ஆல் மாடுலர் பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணோன்னா இந்த நம்பர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அதோட யூனிட் பிளேஸ் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வந்து அதோட கோஷன்ட் பார்ட்டை எடுத்துடலாம். ஸோ இந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணுற லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரிவர்ஸ் பண்ணுறதுமே பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த லாஜிக் மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன். நம்பர் வாங்கியாச்சு. ஒரு நம்பர் வந்து சப்போஸ் இங்கே நீங்கள் வாங்கின நம்பர் வந்து ஸ்கேனஃபில் வாங்கியிருக்கீங்க %D% Nன்னு வாங்கியிருக்கீங்க. இந்த நம்பரை தான் நீங்கள் ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் லாஜிக் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கோ எப்போவுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இதே லாஜிக் தான். ஸோ என் வந்து >0 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் அதை வந்து N(Y)(N)ன்னு கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து Y(N)ன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்று வந்து 0ஆக இருந்துச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸு, ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா ட்ரூ. ஸோ அப்போ வந்து 0 ஆகும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து N(Y)(N)ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, N>0ன்னு சொல்லிட்டேன். இது ஏற்கனவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் பண்ணுவோம் அப்படின்னா N (10) அப்படின்னு கொடுப்போம். இதில் எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து வந்து N(10)ன்னு சொல்லுவோம், அதை Nலேயே ஸ்டோர் பண்ணிக்குவோம். இது வந்து நம்ம நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான லாஜிக்னு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ப்ரோக்ராம்லேயுமே நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, அப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து இந்த இடத்துல தான் நடக்குது. ஒரு நம்பரை 10ஆல் மாடுலர் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 437 ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த 7 நம்ம பிரிக்கணும். 7 வந்து இப்போ பிரித்து எக்ஸில் இருக்குது. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் அதுக்கு அடுத்து வர நம்பரோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ＳUM = SUM+ நம்ம கொடுத்தோம்ல அது மாதிரி SUM = SUM into 10 + X அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபைனலாக நீங்கள் எஸ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து நமக்கு ஃபைனலாக ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் வாங்கிட்டீங்க. நம்பர் வந்து இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஸ்கேனஃபில் கொடுக்கும்போது கர்சர் வெயிட் பண்ணுது. ஸோ நீங்கள் 437 அப்படின்னு வாங்கியிருக்கீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். 437 >0 கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு பார்க்கும். ட்ரூ. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் 437-ஐ 10ஆல் மாடுலர் பண்ணுறோம். இங்கே வந்து N(10) பண்ணுறோம். ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 7 தான் இப்போ இங்கே எதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போது S = S×10. S வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன வச்சுருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து டிக்ளேர் பண்ணும்போது N(S = 0 அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ S = 0×10 + Xோட வேல்யூ 7. ஸோ இங்கே உள்ளதை நான் அப்படியே ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்கே என்னவாகுது நமக்கு எஸ்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0×10 வந்து 0 + 7 வந்து 7S கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து Nனில் வந்து நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணுறீங்க N/10. இப்போ என்னோட வேல்யூ இங்கே என்ன 437 / 10. ஸோ என்ன கிடச்சிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 43ன்னு கிடைக்கும். என்னோட வேல்யூ 43. ஸோ செகண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. 43 >0 அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடி மாடுலர் பண்ண போகிறீங்க. 43-ஐ 10ஆல் மாடுலர் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து 3 கிடைக்கிது. 3 தான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸு. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஸ் வந்து ஆல்ரெடி இப்போ என்ன இருக்குது 7 இருக்குது. ஸோ 7×10 ப்ளஸ் இப்போ என்ன எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 3. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 73 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். N = வேல்யூ 43 ÷ 10. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 4 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த வைல் லூப்புக்கு போயாச்சு. 4 >0. ஸோ கண்டிஷன் வந்து இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் 4 மாடுலர் 10 கண்டுபிடிக்கிறீங்க. 4 மாடுலர் 10 4 தான். இப்போ எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஸ்ஸுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது 73ன்னு இருக்குது. 73 × 10 + இந்த 4 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 73 into 10 வந்து 730 plus 4 வந்து 734 அப்படினு கிடைச்சிருச்சிங்க. சோ இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. என்னோட வேல்யூ என்ன இருக்கு? ஆல்ரெடி இங்க வந்து 4 னு இருக்கு. 4 டிவைட் பை 10 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 0 னு கிடைக்கும். சோ அடுத்து வந்து 0 greater than 0 கண்டிஷன் ஃபால்ஸ். சோ ஃபைனலா நமக்கு என்ன பிரிண்ட் பண்ண போகுது அப்படினா s ல ஃபைனலா என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 34 இருக்கும். 734 இருக்கும். சோ இத தான் நமக்கு ஆன்சரா பிரிண்ட் பண்ணோம். சோ நம்பர் நம்ம கொடுத்த நம்பர் வந்து ரிவர்ஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு.